சென்னையில் வங்கியில் பணத்தை எடுத்துக்கொண்டு திரும்பிய மூதாட்டியை குறிவைத்து பின் சென்று அவரிடமிருந்து பணத்தை பறித்த இளம் பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். போலீசாரின் அதிரடி நடவடிக்கை என்ன? என்னை பிடிச்சி தள்ளிடுச்சு, எனக்கு இங்கே அடிபட்டுருச்சு, முட்டி ரெண்டும் அடிபட்டுருச்சு. நான் ஐயா பிடிங்க பிடிங்க பிடிங்கன்னு கத்துனேன். என் கையில் இந்த பையன் அப்படியே வெடுக்குன்னு அந்த மேலே இருக்க புடிய பிளாஸ்டிக் பை மேலே இருக்க புடி என்கிட்டே இருக்குது, கீழே இருக்கிறது அப்படியே அதை தூக்கிக்கணும். சென்னை மகாலிங்கபுரம் பகுதியில் தனியாக வசித்து வருபவர் 76 வயதான மீனாட்சி. காரைக்குடியை பூர்வீகமாக கொண்ட மூதாட்டியின் கணவர் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்து விட்டார். மீனாட்சியின் ஒரே மகன் அமெரிக்காவில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். 20 ஆண்டுகளாக தனிமையில் உள்ள மூதாட்டி செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள வங்கியில் பணம் எடுக்க சென்றுள்ளார். செலவுக்காக வங்கியில் 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளார். அப்போது வங்கியில் பர்தா அணிந்த பெண் ஒருவர் மூதாட்டியிடம் பேச்சு கொடுத்துள்ளார். பின்னர் தனியாக வீட்டிற்கு நடந்து சென்ற மூதாட்டியை பின்தொடர்ந்து சென்றவர் வீட்டின் அருகே சென்றபோது மூதாட்டியை தள்ளிவிட்டு அவரிடமிருந்த 50,000 ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு தப்பியோடியுள்ளார். மூதாட்டியின் அலறல் சத்தத்தை கேட்டவுடன் அந்த பெண் அருகாமையில் உள்ள வீட்டு சுவரில் ஏறி குதித்து கதவை தாழிட்டு கொண்டு இருந்துள்ளார். சிறிது நேரம் கழித்து வெளியில் வந்த பெண்ணை மடக்கி பிடித்த அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணை பிடித்து நடத்திய சோதனையில் மூதாட்டியிடம் பறித்த பணத்தை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சாலிகிராமம் பகுதியைச் சேர்ந்த ரஜினா பானு என்பதும் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. வீட்டுக்கு வந்து வீட்டு கதவை தொடர்ந்து உள்ளே வந்தேன். கேட்டுக்குள்ள வந்த உடனே என் பின்னால் வந்து அந்த அம்மா நின்று பார்த்தேன். உடனே எனக்கு ஒரு மாதிரியாக போச்சு, என்னடா பேங்க்கில் இருந்த அம்மா இங்கே நம்ம பின்னால் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா என் பின்னாலேயே வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போவும் சொன்னிச்சு எங்கள் வீட்டு ஐயாட்ட சொல்லுங்கள் நான் பேங்க்கில் இருக்கமுன்னு அப்படின்னு சொன்னிச்சு. என்னடி இப்படி பேசுதேன்னு சொல்லி நினச்சிக்கணுங்க. என் கையில் இருந்த பையன் அப்படியே வெடுக்குன்னு அந்த மேலே இருக்க புடிய பிளாஸ்டிக் பை மேலே இருக்க புடி என்கிட்டே இருக்குது, கீழே இருக்கிறது அப்படியே அதை தூக்கிக்கணும். இந்த கார் நிற்கிது, அதனால் அதை திரும்பி அதால் வீதிக்கு போக முடியல, இந்த பக்கமாக ஓடி பக்கத்து வீட்டில் குதிச்சிடுச்சு. மூதாட்டி மீனாட்சியை தனியாக வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் எந்த பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் காவல்துறையை தொடர்பு கொண்டால் நேரடியாக வாங்கித் தருவதாக கூறி காவல் நிலையம் தொடர்பு எண்ணை போலீசார் வழங்கியுள்ளனர்.